குற்றவாளிகளுமே பெயில் இருக்கிறாங்க. இப்ப இந்த எல்லாரையும் கைது பண்ணி அங்க அனுப்பணும், யாரோட வேலை அப்படின்னு சொல்லி கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை சொல்ல, அதுக்குதான் விளக்கம் சொல்ல வந்தேன். இப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட யாரு, இந்த கிரைம் எங்க நடந்துச்சு, பாகிஸ்தான் நடந்துச்சா, உத்தரப்பிரதேச நடந்துச்சா, குஜராத்லயா, டெல்லியிலயா, கேரளாலயா, நோ, ஆல் குற்றம் எல்லாம் தமிழ்நாடுல நடந்தது. அப்ப திருடப்பட்ட தெய்வ விக்கிரகங்கள் எல்லாம் தமிழ்நாடு இந்து கோயிலுடைய தெய்வ விக்கிரகங்கள், இவைகளை தான் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போயிடுச்சு. அப்படின்னா வைத்தவழி யாருக்கு, எனக்கு தான் வைத்தவழி. அதுக்காக தான் நான் இன்டைரக்டா ஒரு இண்டிகேஷன் 2002 ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போறேன். அதுக்கு பிறகு நீங்க ஏசி ரூம்ல போட்டு தூங்குனாங்கன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருமா, வராதா? அரசாங்கம் என்ன துரோகம் உங்களுக்கு பண்ணுது உயரதிகாரிகள்? 2022 என்ன அநியாயம் மேலதிகாரிகளுடைய ஜென் சார், இந்த ஐடல் விங் சிஏடின்னு சொல்லல, இது வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. மொத்தத்துல இந்த கேஸுக்கு வாங்க, இந்த வாரண்டை எக்ஸிக்யூட் பண்றதா இருந்தா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நேரடியாக மெட்ராஸ் டெல்லிக்கு போகணும், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் அலாங் வித் தி ஹோம் செக்ரட்டரி அந்த டிஜிபி போய் உட்காந்து அவங்களோட பேசணும், இது மாதிரி இருக்கு வாரண்டை கொடுங்க, இல்ல உங்களுக்கு வந்துருச்சு நாங்க பண்ணி தர்றோம், இல்லையா பண்ண மாட்டேன்னா ஓபனா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, அதுக்கு தான் அப்ப வர்றேன். அப்ப பண்ண மாட்டேன்னு சொல்றத சொல்லாம சொல்றாங்க இந்த டிலே, எத்தனை வருஷம், 2.5 வருஷம். அதுக்காக தான் என்னுடைய அப்பீல் இப்ப வந்து ஏன் பிரச்சனை வந்துட்டேன், என்னுடைய அப்பீல் பார்த்து, மூணு பேர் தமிழ்நாட்டிலேருந்து கவர்னர் இருக்காங்க, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் தமிழ்காரங்க இருக்காங்க, அதுக்கடுத்து பார்ட்டி சீஃப், ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டையர் ரிசைன்ட் போலீஸ் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இன்னொரு மினிஸ்டர் இருக்காரு, எக்ஸ் மினிஸ்டர்லாம் இருக்கு, இவங்கெல்லாம் போய் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ம் ஆஃபீஸில் உட்காரணும், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரை கூப்பிடணும், மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் ஃபார் ஸ்டேட் அந்த மீனாட்சி ரெகி அந்த அம்மா அவங்களெல்லாம் கூப்பிடணும், உட்கார வச்சு திஸ் இஸ் அ ப்ராப்ளம், இவ்வளோ நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கோஆபரேட் பண்ணலை அப்படின்னு நினச்சாங்கன்னா சிபிஐ வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்க, என்ஐஏ வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அசிஸ்டட் பை லோக்கல் போலீஸ் பண்ணுங்க, பண்ணி அவங்கள கொண்டு போயிட்டா என்னன்னா, கொண்டு போனால் பலனா, கொண்டு போகலைன்னா பலனா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறதுல பெரிய கேள்வி சார். இவனை கைது பண்ணிட்டா எல்லாத்தையும் எம்எச்ஏட் ஓண்டவர் பண்ணி அமெரிக்காவில் கொடுத்துருவாங்க, சுபாஷ் சந்திர கோப்பிட மட்டும் அமெரிக்காவில் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதுன்னு என்ன காரணம்னா, நான் அவர்கிட்டருந்து கடன் வாங்கிட்டு வந்தேன், யார்கிட்டருந்து, ஜெர்மனிட்டேருந்து கடன் வாங்கிட்டு வந்ததுனால கடன் யார்கிட்ட வாங்கணும், அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், ஜெர்மன் கவர்மெண்ட்ல கொடுக்கணும், அவங்க கொடுத்த பிறகு கவர்மெண்ட் ஆஃப் ஜெர்மனியும் கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்காவும் சேர்த்து பார்த்து அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, வாங்கிட்டு போன பிறகு இப்ப அதை எக்ஸிக்யூட் பண்றதா வேணாமா, எக்ஸிக்யூட் பண்ணலன்னா என்ன விஷயம் தருமா சார், ரெண்டு நாட்டோட உறவு பாதிக்குமா இல்லையா அப்படிங்கிறத பிரச்சனையே, அதுக்கு தான் உங்களை குறை சொன்னேன். அப்போ உங்களுக்கு ஒரு வாரண்ட் தேவை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, எதுக்கு வாரண்டா வரஸ்ட் அமெரிக்காவில் போய் கொடுக்குறீங்க, ஒரு டெரரிஸ்டை கொண்டு வரணும், ஒரு ட்ரக் டிராஃபிக்கரை கொண்டு வரணும், இதே மாதிரி அவங்க நடந்துக்கிடுவாங்களா, நடக்க மாட்டாங்களா சார்? வாட் இஸ் தி பாயிண்ட் சார், வெதர் வாரண்ட் நாட் ரிசீவ்ட் பை தி லோக்கல் போலீஸ் ஆர் வாரண்ட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் பை தி லோக்கல் போலீஸ், எக்ஸலென்ட். வாட் இஸ் தி பாயிண்ட், பாயிண்ட் தி பாயிண்ட். இந்த கேள்வியை சார் சத்தியமா கோச்சுக்கிடாம நீங்க என்னன்னா, இது மாதிரி சொல்றாங்களேன்னு சொல்லி ஐடல் விங் சைடுல டிஜிபி ஹோம் சைடுல கேட்டீங்கன்னா மோஸ்ட் ரெலவெண்டான போயிடும். வாரண்ட் வந்து இங்க வரலன்றீங்களா? நான் அதை சொல்லவே சார், வாரண்ட் டேட்ட சொல்றேன், உங்க கையில வந்து கொடுப்பாங்க, காலையில 11 மணிக்கு மத்தியானம் 1 மணி விளக்கு ஏத்தி கொடுத்தாங்களா சொல்றேன், என்னுடைய சார் வாரண்ட் வந்துருச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, போன வாட்டி வந்து சொல்லிட்டேன், 2022 சொல்றேன், எப்ப சொல்றேன் வாரண்ட் வந்தாச்சு, வாரண்ட் வந்துருச்சு, பி கேர்ஃபுல், எல்லா பேரும் ஓடிடுவோம் வெளிநாட்டுக்குன்னு காஷன் வேற பண்றேன் இதே இடத்துல, அதை மறந்துட்டீங்க சார், ரொம்ப லாங் ரேஞ்ச் அண்டர்ஸ்டாண்டிங் சார், இது நாட்டோட உறவு பாதிக்கும் ரெண்டு, அதுக்குதான் சொல்ல வர்றேன், நீங்க பாயிண்ட் இல்லைன்றீங்க, பாயிண்ட் தான் பேசுறீங்க, எப்படின்னா நீங்க எப்படி டிலே பண்றீங்களோ அதே மாதிரி அவர் டிலே பண்ணுவார், யாரு, அமெரிக்காக்காரங்க, உங்களுடைய குற்றவாளியை கொண்டு வர முடியாது, உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், இழுத்துறோம் ஜெர்மனியில் இதே ஒரு பிரச்சனை, ஜெர்மனியில் இருக்கும்போது ஒரு கேஸுக்கு நான் அவனை வாங்கிட்டு வந்து எக்கச்சக்கமான கேஸ் அவன் தலையில போட்டேன், கேள்விப்பட்டீங்களா இல்லையா, யாரு சுபாஷ், 6 கேஸை போட்டு விட்டேன், அப்ப அவங்களுக்கு எம்எல்ஏ கோவம், ஒரு கேஸுக்கு தானே நீங்க வாங்கிட்டு போனீங்க,
ஆறு கேஸ் போட்டீங்கன்னு சொல்லி இமீடியட்டா ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட பேசுறாங்க. அப்போ அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இன்டர் கவர்மெண்டல் கான்பரன்ஸ் மீட்டிங்ல கையெழுத்துப்பட மாட்டேன்னு சொல்றாரு ஜெர்மனி. இதெல்லாம் ரெக்கார்ட், வாய் பேச்சு கிடையாது. இது போக அப்ப ரெக்கார்டு எனக்கு அனுப்பிச்சவரு ரவீந்திரன் சொல்லி இப்ப டிஜிபியா இருக்கணும். அவர் எங்க இருக்காரு தெரியல, ரொம்ப நேர்மையானவர், நான் கரப்ட் ஆபீசர், எங்க இருக்காரு தெரியல. அவர் எனக்கு அனுப்பிச்சுட்டு அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி சொல்றாங்க மாணிக்கல், தயவுசெய்து நம்ம வெளியே விடுங்கன்றாரு. வெளியே நாள விட முடியாது, அது அரசாங்கத்தோட வேலை சொல்லணும். இது போக சார் மூணு சிலை முக்கியமா அங்கிருந்து வர வேண்டியது. எந்தெந்த குற்றவாளிகள் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராடைட் பண்ணி இங்க கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல எடுத்துக்கிட்டுங்க. ஒரு ஆளு ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த இந்த அம்மா இருக்காங்களா சார், யாரு, சுபாஷ் சந்திர கோபருடைய கூட பிறந்த அக்கா, அந்த அம்மா பேரு சுஷ்மா செரின். அவங்கள்ட்ட 40 தெய்வ விக்கிரம் ஒழிச்சு வச்சு பிடிச்சது அந்த அம்மா. அமெரிக்கன் கவர்மெண்டால அதை எடுக்க முடியல சார், அந்த அம்மாட்டே வாங்க முடியல. நம்ம அந்த அம்மாவை எக்ஸ்ட்ராடைட் பண்ணி இங்க கொண்டு வரணும். நம்பர் ஒன் கொண்டு வரதா நீங்க கேஸ் ரீஓபன் இங்க, அது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பொறுப்பு, மிஸ்டர் ஸ்டாலினோட பொறுப்பு. அதுக்கு அடுத்தது இன்னொரு கேஸ் இருக்கு 133, அதை ரீஓபன் பண்ணணும், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தட் இஸ் ஸ்டாலினோட பொறுப்பு. இதெல்லாம் ரீஓபன் பண்ணணும், ரீஓபன் பண்ணிட்டு அங்கேருந்து கொண்டு வரணும். அதுக்கடுத்தது சார் இன்னொரு ஆள் யாருன்னா நீல் பரி ஸ்மித்தை கொண்டே ஆகணும். அதுக்கடுத்தது ரிச்சர்ட் சால்மனை கொண்டு வரணும். அதுக்கடுத்தது மேத்யூ ஹேன்லோன் ஒரு ஆள் இருக்கு, இவரெல்லாம் ரெஸ்டோர், அவரை கொண்டு வரணும். அதுக்கு ஒரு அம்மா தனியா பிரைவேட்டா எக்கச்சக்கமான செய்ய வகைகளை வாங்கியிருக்கு. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா பேரு ஜார்ஜியா, பெல்ஜியத்துக்கார அம்மா, ஜார்ஜியா கிறிஸ் செலிஸ்மாக. அவங்க தான் தண்டர் தோட்டத்தில் நடராஜர், அந்த அம்மா கையில் இருக்கதா எனக்கு கணக்கு, என்னுடைய இது தண்டர் தோட்ட நடராஜர் 150 கோடி ரூபாய்க்கு மேல, பெரிய விஷயம், பல்லவர்களால் செய்யப்பட்ட காலத்தை தெய்வ சார் தண்டன் தோட்டம் சொல்லி கும்போணம் பக்கத்தில் ஒரு கோயில் சார், பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அந்த கோயிலில் வந்து எடுக்கப்பட்ட சிலை வந்து மொத்தத்தில் 47 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குற்றம், 48 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குற்றம், 48வது குற்றத்தை மறைச்சு விட்டாங்க. யாரு HRN ரிப்போர்ட் மறைச்சு 47 வருஷத்துக்கு கூட நான் கேஸ் போட்டேன். எத்தனை வருஷம் எஃப்ஐஆர் போட்டதா, 47 வருஷம் மத்தியானம் மிட் நைட் 2 மணிக்கு போட்டோம், அது இருக்கட்டும். ஸோ இது மாதிரி இந்த வாரண்ட் எல்லாம் இங்க கொண்டு வரனால மொத்தம் அமெரிக்கன் போலீஸ் நல்ல வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன். பிளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த மூணு கவர்னர், அது மூணு கவர்னர் வந்து அங்கு வரணும். சென்ட்ரல் மினிஸ்டர் மிஸ்டர் நிர்மலா சீதாராமன், வெரி ஹானஸ்ட் லேடி, அவர் ஸ்டோல் மிஸ்டர் ரவின்னு சொல்லுவீங்க, அதானே, ஏ தாராளமாக அவர் எடுக்கட்டும், அவருடைய கடமை. அவர் என்னன்னா சார் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் சொல்லக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குல்ல 1411 தெய்வ விக்கிரம் அங்க இருக்கு இல்லையா, எங்க டிசி வாஷிங்டன்ல ஹை கமிஷன்ல இருக்கிறத 3 மாசம் ஆயிடுச்சுல, உடனே கொண்டு வரணும்ல, அதெல்லாம் நியாயமா அவங்க, அது போய் ஸ்டேட் கவர்மெண்ட் நான் சொல்லக்கூடாது, தப்பு அது, அவங்களுக்கு சம்மந்தம். ஆனா அதுல 10 சிலை மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வரணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், முக்காவாசி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 2 ஸ்டேட்டுக்கு சண்டை வந்துடும். கொஞ்சம் போலீஸ்ல நல்லா வேலை பார்த்தோம் அந்த காலத்துல எல்லாம், அட்ரஸ் தெரியாத விங் ஐடல் விங் செடி யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற ஒரு ஜட்ஜி எழுதுறார், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி எழுதி, இந்த விங் இருக்கிறதே எனக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது தமிழ் இந்தியாவில், தமிழ்நாட்டுக்கு தெரியவே தெரியாது, ஆனா யாரே ஒரு ஆளை போட்டோம் அப்படின்னு ஒரு பேரை எழுதிட்டு அவர் வந்த பிறகுதான் எல்லாம் வெளியே எழுதுறாரு. அப்ப நடவடிக்கை எடுக்க எவ்வளவு நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, கமிஷனர் அடிஷனல் கமிஷனர் திஸ் தட் எல்லாத்தையும் லெப்ட் ரைட் தூக்கி உள்ள போட்டோம், உள்ள போட்டு வெளியே எடுக்கிறோம். கேஸ் எல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு, நான் இன்னொரு 15 லிருந்து 20 வருஷம் நான் உயிரோடு இருந்து எல்லாம் கோர்ட்டுக்கு நான் போய் சாட்சி சொல்லணும், என்னுடைய சொந்த பென்ஷனை செலவழிச்சு நான் போய் சொல்லணும். இப்போ ஒரு வேளை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து என்ன சொல்லுவாங்க, கோயில் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய வருது. அதனாலதான் இந்த 2.5 வருஷமா நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஹோம் செக்ரட்டரி காரணம் சொல்லணும், டிஜிபி பப்ளிக்ல வெளியே நான் பேசுற மாதிரி வேணும், யாரும் தலையெல்லாம் சிவ போறது இல்லையே, ஏன் வரமாட்டேன், என்ன காரணம், வாய் வாய் தேர் நாட் கமிங், பிகாஸ் பேசுறதுக்கு அவங்கள்ட்ட விளக்கம் எதுவுமே கிடையாது. இது வந்து நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவில் கல்பபிள் நெக்லிஜென்ஸ், வேண்டுமென்றே பண்றதாக நாம என்ன வருது. சரி சார், என்ன அதனால வரதுனால நான் என்ன சொல்றேன், அதுக்காக தான் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்பீல் கொடுக்குறேன், நீங்க பண்ணுங்க, இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லாம சொல்றேன்.